நம்ம பார்க்கக்கூடியது வந்து 10th மேத்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் 10th வகுப்பில் உறவுகள் மற்றும் சார்புகள் இந்த கொஷின் பார்த்துட்டுருக்குறோம். போன வீடியோனுடைய கண்டினியூஷன், போன வீடியோ வீடியோ நம்பர் 13 பார்த்தோம், இப்போ 14 வந்து பார்த்துட்டுருக்குறோம். வி ஆர் சீயிங் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் உறவுகள் மற்றும் சார்புகள் அந்த சாப்டரில் எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 2. இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா f(x) = 2/s அண்ட் g(x) = 2x²-1. நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் நாட் ஜி, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கிளியராக புரியும். எஃப் நாட் ஜி வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஜி ஆஃப் எக்ஸ் எங்கே போகும், உள்ளே போகும். அப்போ இந்த நாட் என்ன ஆயிரும், நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, 2x²-1 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்க. அடுத்தது எஃப் ஆஃப் திஸ், இதை ஓலாக அப்படியே ஜஸ்ட்டு நீ அப்படியே மறைச்சிக்க. இது வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, 2/x. இந்த இடத்துல எக்ஸ்னு இருந்தால் இந்த இடத்துல என்ன இருக்குது, அப்படியே அது டினாமினேட்டரில் வந்திருக்கு. அப்போ நீ என்ன எழுதிக்கிறேன்னா 2/, இங்கே என்ன இருக்கோ இந்த ஹோல் திங் அப்படியே நீ எங்கே கொண்டு வந்துடணும், இந்த டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடணும். இந்த சூத்திரம் தெரிஞ்சிட்டினா சம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ ஒரு பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஜி நாட் எஃப். ஜி நாட் எஃப் எப்படி எழுதலாம், கண்டிப்பாக இந்த எக்ஸ் வந்து நீயாகவே செலுத்திக்கணும். ஸோ இந்த வேணால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், இந்த எக்ஸ் நம்மளாக எழுதிக்கணும். இந்த எஃப் என்ன பண்ணணும், உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கிறேன். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ், ஹியர் யூ ஆர் ரைட்டிங் திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட், சாரி இங்கே இப்படி போட்டேன், இந்த 2/x. இங்கே கொஸ்டினில் பாரு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, 2/x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீ 2/x அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, 2 இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர்ட் பண்ணிவிட்டு -1 போட்டிருக்கு. இதை நல்லா கவனமாக பார்த்துக்க, இங்கே எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு, x². தட் மீன்ஸ் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது ஸ்கொயர்ட் அப்படி சொல்லிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். வாட் எவர் மேபி இந்த ப்ராக்கெட் தட், அதை ஸ்கொயர்டு வடிவத்தில் நம்ம எழுதுகிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதி ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இதை புரிஞ்சிட்டீங்கன்னா இந்த சம் வந்து ஈஸி. இது வந்து ஜஸ்ட் மியர் கால்குலேஷன் உள்ள 8/x²-1. இங்கேயே அப்படி தான் எஃப் நாட் ஜி நாட் =g0f. நம்ம கொஸ்டின் நம்பர் 3, எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, x+6/3, தென் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் 3-x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எஃப் நாட் ஜி, உடனே நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும், இந்த ஜி உள்ளே கொண்டு போய்க்க. அப்போ அந்த மாதிரி டைமில் இதை வந்து நம்ம எடுத்துடணும். இதை எப்படி படிக்கணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொஸ்டினில், 3-x, அதை அப்படியே எழுதிட்டு இப்போ எஃப் ஆஃப் பார்க்கணும். இப்போ இங்கே எக்ஸ்னு இருந்தால் அங்கே எக்ஸ் எழுதி +6/3 இருக்கு. அப்போ இதை டோட்டலாக எழுதிட்டு இந்த +6 வந்து போடணும். வாட் எவர் மேபி இந்த ப்ராக்கெட் அதை அப்படியே எழுதி +6 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கிறோம், 3-x+6/3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 9-x/3. ஸோ ஒரு பார்ட் ஓவர், தென் யூ ஆர் ஃபைண்டிங் ஜி நாட் எஃப். இந்த எக்ஸ் நம்மளாக போட்டுக்கணும், எஃப்ஐ உள்ளே கொண்டு போ, இந்த நாட்டை எடுத்துடணும். எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட், x+6/3. இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கணும், ஜி அப்படின்னு இருக்கணும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்க்குறோம். ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x². அடுத்த கொஸ்டின் 3-x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3-x. அதாவது 3 எழுதி மைனஸ் போட்டு இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது எழுதணும். அப்போது இந்த இடத்துல நம்ம 3 எழுதிட்டோம், மைனஸ் போட்டுட்டோம், அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுது. ப்ராக்கெட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான என்ன வேணாலும் இருக்கலாம், நீ அப்படியே உன்னுடைய எய்ம் என்னவாக இருக்கணும், ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கே அப்படியே எழுதணும், அவ்வளோதான். ஸோ x+6/3, இது ஜஸ்ட் யூ ஆர் டேக்கிங் த எல்சிஎம், இங்கே 3-x/3. ஸோ இந்த இடத்துலையும் அப்படி தான் எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப். நவ் சப்டிவிஷன் 4, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3+x இருக்குது,
g of x x minus 4 அப்படினு இருக்கு ஃபர்ஸ்ட் f not g கண்டுபிடிக்கணும் இந்த வீடியோ பாக்க பாக்க நீ ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து வச்சு வர்க் அது அப்படியே பார்த்து எழுதிட்டினா உனக்கு ஈஸியா இருக்கும் ஏனா ফুল வீடியோ முடிக்கறப்ப நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கிறதுக்கு டைம் இருக்காது சோ இந்த இடத்துல g of x என்ன எழுதிக்கற g of x is what x minus 4 அப்ப இந்த இடத்துல x minus 4 னு எழுதிட்டேன் அடுத்து f of x க்கு வா f of x னா என்ன 3 plus x சோ 3 plus whatever baby inside அது அப்படியே எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிடும் ஸோ சிம்பிளிஃபிகேஷன் எக்ஸ் மைனஸ் 1 அதே மாதிரி அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு ஈக்குவலாக வருது ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ரேர்லி தே ஆர் ஈக்குவல் மோஸ்ட்லி தே ஆர் அன்இீக்குவல் ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் திஸ் த லாஸ்ட் 1 இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 தென் ஜி ஆஃப் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஃபைண்ட் எஃப் நாட் ஜி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஃபஸ்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் அதை அப்படியே எழுதிக்கிறேன் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பாரு 4 போட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஸ்கொயர்டு பண்ணியிருக்கா அப்புறம் மைனஸ் 1 போட்டிருக்கா அப்போ நீயும் என்ன எழுதிக்கிற 4 எழுதிட்டு வாட் எவர் பேபி இன்சைட் தட் யூ ரைட் அண்ட் ஸ்கொயர்டு வந்து போட்டுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர்டு போடுவேன் அது ராங் இந்த இடத்துல 4 எழுதி இங்கே இருக்கிற எக்ஸை அப்படியே ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறேன் அப்போது இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு மேலே வந்து ஸ்கொயர் போட்டு மைனஸ் 1 போட்டு இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் நெக்ஸ்ட் யூ ஃபைண்ட் ஜி நாட் எஃப் இதுவும் அப்படி தான் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன 1 பிளஸ் எக்ஸ் அதாவது 1 போட்டு வாட் எவர் பேபி இந்த ப்ராக்கெட் தட் யூ ரைட் ஸோ 1 இங்கே என்ன இருக்குது 1 பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ப்ராக்கெட் இங்கே போடணும் மாற்றி போட்டேன் அப்போ இது ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி 4 எக்ஸ்க்கு இதுவும் அப்படி தான் எஃப் நாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின் முழுமையாக பார்க்கணும் அந்த ஆன்சர் ஸ்டெப் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்ட் நம்பர் 14 இப்போ நம்ம பார்த்தது வந்து சப்டிவிஷன் 2 1 ஓவர் அடுத்தது வந்து சப்டிவிஷன் 3 இது உங்களுக்கு சரியாக வீடியோவில் பாண்டு பெருசாக வருமானு தெரியல அடுத்தது வந்து இதனுடைய கண்டினியூஷன் இந்த இடத்துல இருக்குது தென் ஆஃப்டர் தட் சப்டிவிஷன் 4 தென் 5 இதோட இந்த வீடியோ வந்து ஓவர் ஆகும் தேங்க்யூ